நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாகவே நாம் கேமிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். கேமிங் வீடியோஸ் நமக்கு சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, நான் சரியாக போடலையா, நீங்கள் சரியாக ஆதரவு கொடுக்கலையா, நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன்னா, அது எல்லாமே எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இனிமேட்டு நம்ம கேமிங் பண்ண வேணாம், டெக் வீடியோஸ் பண்ணலாம். டெக் வீடியோஸ் பண்ணவும் நமக்கு தெரியாது. அது மாதிரி பண்ணுறதுக்கு நமக்கு எனி திங் என்ன வேணால் பண்ணுறோம், நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதை வ்ளாகாக பண்ணுவோம், வீடியோவாக பண்ணுவோம், டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் நிறையா கொடுப்போம். இன்றைக்கி நான் வந்து என்ன வீடியோவில் வந்துருக்கேன்னா, யூடியூப் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் இந்த வீடியோ நாம பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சோடனே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய இருக்கும், அப்படி பார்த்து முடிச்சோடனே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. பண்ணிடுவீங்கல்ல? ஆல் ரைட், இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சேனல் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கேமிங் வீடியோஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கேமிங் வீடியோஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். நேற்றுலேருந்து நம்ம நல்ல நல்ல கண்டென்ட்டாக புது புது கண்டென்ட்டாக எடுத்து போட்டுட்ருக்கோம். என்னென்ன புது புது கண்டென்ட்னா, நீங்கள் வந்து கேமிங் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதோ என்ன என்ன சேனல் ஆரம்பிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு டிப்பு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக பேசணும், அது மாதிரி திறனக்கூடாது. நீங்கள் தெளிவாக பேசுனீங்கன்னா வியூவர்ஸ்க்கு நல்லாவே பிடிக்கும். டிப் ஒன் தான், நீங்கள் மூஞ்சியை காட்டி பேசணும், ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்து பேசணும், கேமராவை தவிர வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது. நம்பர் டூ டிப் வந்து, நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும். டெய்லி ஒரு வீடியோ போடணும், இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடணும். அது மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போடணும், ஈஸியாக உங்களுக்கு வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பேசிக் ஜீரோலாம் இருக்குது, ஜீரோ வியூஸ், ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ், ஜீரோ மினிட்ஸ் வாட்ச் அவர்ஸ். இப்படி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ பண்ணணும். என்னதுன்னா, நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு மொபைல் ஃபோனை வச்சு ரொம்ப நல்லா வீடியோ கொடுக்கலாம். ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு கூட நிறைய யூடியூப் வீடியோஸில் இருக்குது. ஹவு டு மேக் அ யூடியூப் ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு வரும். இப்போ வந்து தேர்டு டிப் பார்க்கலாம். தேர்டு டிப் வந்து என்னதுன்னா, நீங்கள் வந்து ரெண்டு விதமான வீடியோ போடணும். ரெண்டு விதமான பழைய சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டாங்க அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம், அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தனி வீடியோ மேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்கு தனி வீடியோ மேக் பண்ணுங்கள். ரெண்டு சப்ஸ்கிரைபருக்கும் ரெண்டு ரெண்டு வீடியோ மேக் பண்ணிங்கன்னா, புது சப்ஸ்கிரைபர் வரையில இந்த வீடியோவை பார்ப்பாங்க, அவங்க பழசு கொஞ்சம் கொஞ்சமாக பழசாகையில் இந்த வீடியோவும் பார்ப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போகும், வியூஸ்லாம் அதிகமாகும். இப்போ வந்து டிப் நம்பர் ஃபோர் பார்க்கலாம். டிப் நம்பர் ஃபோர்னா, நீங்கள் வந்து வாட்ச் அவர்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு லைவ் பண்ணுங்கள். லைவ் பண்ணிங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் லைவ் பண்ணுறீங்க, ஒரு பத்து பேராச்சும் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் பார்ப்பாங்க. அந்த மூணு பேர்லாம் லைவ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய வாட்ச் அவர்ஸ் கெயின் பண்ண முடியும். இது மாதிரி நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் ட்ரை பண்ணி வாட்ச் அவர்ஸ் அதிகமாக கெயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கெயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணணும்னா, ஸ்டார்டிங்கில் இவங்க பேசும்போது ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ கொடுப்பீங்கள, என்ன வீடியோ பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்ட்ரோவை சொல்லி முடித்தோடனே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லணும், நீங்கள் சொன்னால் தான் அவங்க பண்ணுவாங்க, நீங்கள் சொல்லாட்டி அவங்க பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியாக பண்ணுவாங்க. இதே நேரத்தில் நானும் சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செகண்ட் டிப் பார்க்கலாம், அதாவது அடுத்த டிப். ஃபஸ்ட் அந்த இந்த அடுத்த டிப்பு என்னதுன்னா, டைட்டில். டைட்டில் வந்து செம்மையாக கொடுக்கணும், அட்ராக்டிவாக அப்படியே பரபரப்பாக கொடுத்தீங்கன்னா டைட்டில் வந்து உங்களுக்கு செம்ம வியூ போகும். டைட்டில் தான் முக்கியம். இப்போது பிரெயின் வந்து உடம்புக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி டைட்டில் வந்து ஒரு யூடியூப் வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யூடியூப் வீடியோக்கு ரொம்ப முக்கியன்றதுனால டைட்டில் நீங்கள் அட்ராக்டிவாக வைக்கணும். டைட்டில் எப்படி வைக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோவிலே போஸ்ட் பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் போய் பாருங்கள். அடுத்த வீடியோ அதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். டைட்டில் எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னா, நான் இப்போ கொஞ்சம் பேசிக் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து டைட்டில் பண்ணும்போது இங்கிலீஷில் எழுதணும், இங்கிலீஷில் ரொம்ப ஷார்ட்டாக எழுதணும். ஹவு டு மேக் அ, என்ன பண்ணுறீங்களோ ஹவு டு மேக், ஹவு டுன்னு ஆரம்பிச்சிங்கனாலே அந்த வீடியோ எப்போ வேணால் ரேங்க் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஹவு டுன்னு ஆரம்பித்தாலே அந்த வீடியோ எப்போ வேணால் ரேங்க் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. அதனால எல்லா இது எல்லா டைட்டில்ஸையும் ஹவு டுலேருந்தே ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் என்ன டிப்புனா, இப்போ வந்து நீங்கள் டைட்டில் வந்து ரெண்டாவது டிப் வந்து தமிழில் அடிக்கணும்.
இங்கிலீஷில் இருந்து நான் தமிழில் அடிக்கணும்னு சொல்ல இங்கிலீஷ்லேயும் அடிக்கணும், தமிழ்லையும் அடிக்கணும். ரெண்டு லாங்குவேஜில் அடித்தோம்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தமிழ் தெரியாது, நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அது மாதிரி நீங்கள் தமிழ்லையும் அடிங்க, ஹிந்திலையும் அடிங்க, எத்தனை லாங்குவேஜ் வேணால் அடிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் வீடியோவில் நீங்கள் டல்லாக இருக்கீங்களா, இல்லை சோகமாக இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா, ஏதோ புதுசாக ஏதோ வாங்கி கொடுத்துருப்பாங்களோ அது நீங்கள் ஸ்மைலி ஃபேஸ், ஹார்ட் ஃபேஸ் இது மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அந்த வீடியோவில் நீங்கள் மொத்தமாக என்ன சொல்லியிருக்கீங்க, அந்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் காப்பி பண்ணி நீங்கள் போடணும். என்ன வீடியோனா, நான் இந்த வீடியோவில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி ஒன் டேயில் யூஸ் எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யூடியூப்பில் குறுக்கு வழியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் உங்கள் சேனல் குரோவே ஆகாது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் ட்ராப் ஆக எப்போனா வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பண்ணையில் நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறையா பிரச்சனைகள்லாம் வரும். குறுக்கு வழியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா குறுக்கு வழி அதாவது யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் என்ன டிப்புனா டேகு, டேகு தான் வந்து யூடியூப் ஒரு வீடியோக்கு ரொம்ப முக்கியம். டேகு வந்து எப்படி அடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன், இப்போ பேசிக்காகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேகு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, டேக் வந்து யூடியூபுக்கு டைட்டிலுக்கு கீழே, டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே, அதுக்கப்புறம் டேக் இருக்கும். டேக் வந்து எதுக்குன்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுறீங்க ஹவு டு மேக் அ குக்கிங் இன் தமிழ்னு, அதுக்கப்புறம் அந்த டேக்கில் வந்து அதையே காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் வீடியோ ரேங்க் ஃபஸ்ட்டில் வரும். அது மாதிரி கூட நீங்கள் டேக் பண்ணலாம், ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுக்கப்புறம் தம்ப்நெயில், தம்ப்நெயில் எப்படி பண்ணுறது, நாமளே ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட போகிறோம். அது வந்து தம்ப்நெயில் வந்து தம்ப்நெயில் தான் உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும். ஏதாவது நீங்கள் அந்த வீடியோவில் ஏதாவது கீழே வாரி விழுகிறீங்கன்னா அது ஜஸ்ட்டில் வந்து தம்ப்நெயிலாக எடுத்து போகிறோங்க. இல்லாட்டி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அது டைட்டிலாக அந்த ஃபோட்டோலேயே டேகு, அதாவது அது பேர் வந்து டெக்ஸ்ட், டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி ஃபோட்டோவில் போடுங்க. அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ்லாம் நிறையா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூடியூப் சீரியஸ்லாம் நாம இதில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கேமிங் வீடியோவும் பண்ண வாய்ப்பு இருக்குது, எல்லா வீடியோவும் நாம பண்ணுவோம். இந்த வீடியோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம வந்து டெக் வீடியோஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன கீழே கமெண்ட்டில் பண்ணுறீங்களோ அதை நான் மறக்காமல் பண்ணுறேன். இன்றைக்குடைய வீடியோ முடிஞ்சிருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் யூடியூபர், உங்கள் யூடியூபரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூபர் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த சேனல் பிடிச்சிட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பை ஃப்ரெண்ட்ஸ்.